ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிஜமாகவே உங்களுக்குள்ள ஒரு வேற லெவல் எக்ஸைட்மெண்ட்டை கிரியேட் பண்ண போகுது. இந்த நம்ம வீடியோவை மறக்காமல் முழுசாக பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ரெயின்போ ரிவர், ரெயின்போ ரிவர்னு சொல்லக்கூடிய, அதாவது வானவில் ரிவர்னு சொல்லக்கூடிய ஒரு ரிவரை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இயற்கை நம்ம பல விதங்களில் வந்து ஆச்சரியப்படுத்துது. நம்ம அதிசயப்பட வைக்கும் எந்த வாய்ப்பையும் இயற்கை வந்து விட்டு வைக்கிறதே இல்லையா. ஏதாச்சும் ஒரு விஷயத்துலையாவது நம்மளை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு வச்சுருக்கோம். எப்படி லைக் வந்து இந்த சன்செட் இருக்குது பார்த்தீங்களா, ஈவினிங் டைமில் ஒரு சில நேரத்தில் சன்செட்டு பார்த்தீங்கனாவே அது இந்த பிங்க் ரெட்டு ஆரஞ்சு வந்து அந்த மாதிரி ஒரு கலரில் வந்து பார்க்கறதுக்கே ரொம்பவும் அழகாக இருக்கும். அது அதே மாதிரி நிலவின் தோற்றம் கூட நம்ம வந்து ஒரு சில நேரத்தில் கவிஞராக ஆக்கி விட்டுரும். அவ்வகையில் நதிகளும் எந்த வகையிலும் குறைந்ததல்லன்னு இந்த நதி வந்து நமக்கு வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்கு. நெளிந்து வளைந்து ஓடும் நதியின் அழகு ஒரு நாட்டியத்தை போன்றது. அதன் சலசலப்பு இசைக்கு ஒப்பானது. சாதாரண நதியே அழகுகளின் பொக்கிஷமாய் இருக்கும்போது அஞ்சு வண்ணங்களில் ஒரு நதி இருந்தால் எப்படி இருக்கும்? சும்மாலாம் சொல்லலை, நிஜமாக தான் இருக்குது. அஞ்சு வண்ணங்களை தன்னகத்தே கொண்டிருக்கும் ஒரு நதியை இன்னைக்கு பார்க்குறோம். பெரும்பாலும் நீலம் அல்லது வெள்ளை வண்ணங்களில் தான் நதிகள் வந்து இருக்கும். சூரியனின் வலுவான கதிர்கள் அவற்றின் மீது விழும்போது அந்த நிறங்களின் அம்சங்கள் தெரிகின்றன. சுற்றி இருள் சூழ்ந்தாலோ அல்லது நதியின் நீர் அழுக்காக இருந்தாலோ நதியின் நீரின் நிறம் கருப்பாக மாறுது. இருப்பினும் தென் அமெரிக்காவில் ஒரு நதி இருக்குது. அதன் நீர் அஞ்சு வண்ணங்களை கொண்டுள்ளது. இது சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்கும் மையமாகவும் மிகவும் அழகாகவும் இருக்கிறதாம். இந்த நதியின் பெயர் கேனோ கிறிஸ்டல்ஸ்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஸ்பானிஷ் சொல். ஆங்கிலத்தில் இதன் பொருள் வந்து கிறிஸ்டல் சேனல்னு பொருள் வருவது. இதுக்கு சில நேரங்களில் வண்ணம் மாறும். எப்படின்னா இந்த நதியின் நிறம் பொதுவாக ஆண்டின் பெரும் பகுதி பிற நதிகளைப் போலவே இருக்குமா, ஆனால் ஆண்டின் சில நேரங்களில் இந்த நதி திடீரென்று தனது வண்ணங்களை மாற்ற தொடங்கியிருக்கு தான். அந்த நேரத்தில் அதை பார்த்தா சொர்க்கமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. வானத்தில் இருக்கும் வானவில் நதியில் இறங்கியது மாதிரியே இருக்குன்னு ஒரு ஓவியர் வந்து தனது துறையில் வண்ணங்களை நதியில் நிரப்பி உள்ளாரோ என இந்த நதி நம்மை வியக்க வைக்கிறது. மகரினா கிளாவிஜெரா என்ற ஒரு தனித்துவமான செடி பிரகாசமான சிவப்பு நிறமாக மாற தொடங்குகிறது. மெதுவாக மஞ்சள், நீலம், ஆரஞ்சு மற்றும் பச்சை என மீதமுள்ள வண்ணங்களும் அதில் வடிவம் பெறுகின்றன. இந்த ஐந்து வண்ணங்களின் கலவையால் உருவாக்கப்பட்ட இன்னும் பல வண்ணங்களும் தண்ணீரில் தோன்றும். மழைக்காலங்களில் இந்த ஆற்றில் உள்ள நீர் மிகவும் ஆழமாகவும் வேகமாகவும் பாய்கிறது. ஆகையால் இந்த செடிக்கு அதிக சூரிய ஒளி கிடைக்கிறதில்லை. இதனால் அந்த காலங்களில் இது சிவப்பு நிறமாக மாற முடியறதில்லையா. பின்னர் வறண்ட காலங்களில் நீர் மிகவும் குறைவாகி தாவர உயிர்கள் அதில் செழித்து வளர வாய்ப்பு குறைகிறது. நடுவில் சில மாதங்களில் மட்டுமே தண்ணீர் மிதமான போக்குடனும் குளிர்ச்சியாகவும் இருப்பதோடு சூரியனின் மிதமான ஒளிப்பட்டு அவை வளரும் அளவு நீரின் அளவு இருக்கும். இதனால் தாவரங்கள் உயிர் பெறுகின்றன. இந்த வேளையில்தான் வண்ணங்களின் இந்த அதிசயம் நடக்கிறதாம். நதியின் நீரை தாண்டி கீழே அழகாக தெரியும் செடிகளின் நிறம்தான் நதியில் காணப்படும். இந்த அழகான காட்சியை நம்மளால் எப்போ பார்க்க முடியும்னா, வருஷத்தில் செப்டம்பர் முதல் நவம்பர் வரை மட்டும் இங்கே வந்து காண முடியும்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் அந்த இடத்துல சுற்றுலா பயணிகள் வந்து ரொம்பவே அதிகமாகவும் இருக்காங்களாம்.
ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ இதோட முடியுது. நாளைக்கு வேற ஒரு நல்ல வீடியோட வந்து சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ். பரட்டா.